தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய கதாநாயகியாக உயர்ந்து புகழ்பெற்று விளங்கியவர் நடிகை லட்சுமி அவர்கள். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அவர்கள் சினிமாவில் மிகப்பெரிய ஹீரோக்களாக புகழின் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய கதாநாயகியாகவும் புகழ்பெற்று விளங்கியவர். அதே மாதிரி பல கதாபாத்திரங்கள் நடித்தவர். அவர் செவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் பற்றி என்ன பேசியிருக்கார் என்பதை பார்க்கலாம். சென்னை மியூசிக் அகாடமியில் நடைபெற்ற சிவாஜி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் பேசியிருக்கிறார். அதாவது 3/9/2007 அவர் பேசினது என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாமெல்லாம் மனிதர்களாக பிறந்தது கடவுள் நமக்கு அருளிய வரத்தால் அமைந்தது. அப்படி மனிதர்களாக பிறப்பதற்கு பல பல பிறவிகள் எடுத்து முழுமையான நிலை அடைந்த பிறகு அது நமக்கு இறைவன் அருள் அதன் பிறகுதான் கிடைக்கும். அலைகள் மோதும் கடலில் ஒரு வளையம் மிதைந்து மேலும் கீழுமாக வந்து போகும். ஆமையொன்று அந்த வளையத்தில் ஒரு முறை நுழைந்து வெளியே வரும்பொழுது அதற்கு மனிதனாக பிறக்கும் வாய்ப்பு கிடைக்கும். மனிதரை மனிதனாக பிறந்ததே நான் செய்த பாக்கியம். மனிதருள் மாணிக்கமாய் கனவுலக சக்கரவர்த்தியாய் திகழும் நடிகர் திலகம் சிவாஜியோடு இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததும் அவருடைய திரைப்படங்களில் பல்வேறுபட்ட கதாபாத்திரத்தில் நடித்ததும் நான் மனித பிறவி எடுத்ததற்கு பலனாகும் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் தங்கைக்காக அருணோதயம் போன்ற படங்களில் அவருக்கு தங்கையாகவும் ராஜ ராஜ சோழன் படத்தில் அவருக்கு மகளாகவும், அதாவது தங்கைக்காக அருணோதயம் படத்தில் அவங்க சிவாஜி ஐயாவோட தங்கையாக நடிச்சிருப்பாங்க, ராஜராஜ சோழன் படத்தில் மகளாகவும், உனக்காக நான், தியாகம், நெஞ்சங்கள் திரைப்படங்களில் காதலியாக, ஆனந்த கண்ணீர், குடும்பம் ஒரு கோவில் படங்களில் மனைவியாக நான் சிவாஜி அவருடன் நடித்துள்ளேன். எனக்கு தெரிந்து இதுபோல் அவருடன் பல்வகைப்பட்ட கதாபாத்திரங்களில் நடித்த நடிகை நான் ஒருத்தியாகத்தான் இருக்கும் என்பதை நினைத்து பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் கர்வமாகவும் இருக்கிறது. தமிழ் திரையுலகில் சிவாஜி படம் அவருடன் நடித்த கலைஞர்கள் அனைவருக்கும் ஒரு பெருமையான விசிட்டிங் கார்டு. அவருடன் தைரியமாக நடிக்க முடியும் என்றால் வேறு எவருடனும் நடிக்க முடியும் என்ற நம்பிக்கை திரையுலகில் உள்ளவர்களுக்கு எப்போதும் உண்டு. அவரால் அறிமுகமானவர்கள், அவர் திரைப்படங்கள் மூலம் அறிமுகமான அனைவரும் இன்று பணம் பெயர் புகழோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று செவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் பற்றி மாபெரும் நடிகை லட்சுமி அவர்கள் கூறியிருக்கின்றார். அந்தளவுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எந்தளவுக்கு நடிகராக புகழ்பெற்று விளங்கினாரோ அந்தளவுக்கு மற்றவர்களிடமும் நல்ல பண்போடு வாழ்ந்து உயர்ந்து நின்றார் என்பதுதான் இவர்கள் போன்ற மாபெரும் கலைஞர்கள் பேசலிருந்தே தெரிகிறது. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.